COVID-19 கண்டிராத அமெரிக்கா தற்போது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. யாரும் எதிர்பார்க்காத அளவில் நாளுக்கு நாள் அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதுவரை 849,000 பேர் பாதிக்கப்பட்டு அதில் 84,000 பேர் மட்டும் குணமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47,600 தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1,738 பேர் அமெரிக்காவில் உயிரிழந்துள்ளனர். தொடக்கத்தில் பெருமளவில் நோய் தொற்றால் பாதிப்பை எதிர்கொண்ட இத்தாலியில் தற்போது பாதிப்பு குறைந்து வருகிறது. 187,000 பேர் பாதிக்கப்பட்ட பின்னர் 54,500 பேர் குணமடைந்துள்ளனர். 25,000 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயின் நாட்டில் 208,000 பேர் பாதிக்கப்பட்டு சுமார் 86,000 பேர் குணமடைந்துள்ளனர். 21,700 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் குறைந்து வருவதால் தொற்று குறைவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறையினர் கூறியுள்ளனர். பிரான்சில் 159,000 பேர் பாதிக்கப்பட்டு 40,600 பேர் குணமடைந்துள்ளனர். 21,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இங்கிலாந்தில் உயிரிழப்பு 18,000 கடந்துள்ளது. 133,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நோய் பரவிய சீனாவில் தற்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 82,700 பேர் பாதிக்கப்பட்டு 77,000 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. 4,632 பேர் உயிரிழந்து விட்டதாக சீனா தெரிவித்துள்ளது. துருக்கியில் 98,600 பேர் பாதிக்கப்பட்டு 16,400 பேர் குணமடைந்துள்ளனர். 2,300 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவில் சுமார் 58,000 பேர் பாதிக்கப்பட்டு 4,400 பேர் குணமடைந்துள்ளனர். 513 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரேசில் நாட்டில் 46,000 பேர் பாதிக்கப்பட்டு 25,000 பேர் குணமடைந்துள்ளனர். அந்நாட்டில் உயிரிழப்பு எண்ணிக்கை 3,000 நெருங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெல்ஜியம் நாட்டில் சுமார் 42,000 பேர் பாதிக்கப்பட்டு 9,400 பேர் குணமடைந்துள்ளனர். 6,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் 3,700 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 92 பேர் மட்டுமே இதுவரை குணமடைந்துள்ளனர். 120 பேர் உயிரிழந்தனர். நேபாள நாட்டில் புதிதாக 3 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 45 உயர்ந்துள்ளது. 5 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கிடையே COVID-19 தொற்றுக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நேபாள நாட்டிற்கு இந்தியா அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையில் 330 பேர் பாதிக்கப்பட்டு அதில் 105 பேர் குணமடைந்துள்ளனர். 7 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அனைத்து நாடுகளிலும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 26,38,000 தாண்டியுள்ளது. அதில் 7,21,000 பேர் குணமடைந்துள்ளனர். 184,000 மேற்பட்டோர் உயிரிழந்துவிட்டனர். பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.